31 August 2023 Bible readings and Mother Mary song. பொதுக்காலம் 21 வாரம் வியாழன் முதல் வாசகம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுகண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும்? நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 90. பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகோர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகோர்ந்து மகிழ்ந்திடுவோம். மனிதரை பொழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சமயம் போலவும் உள்ளன. பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு 24 அதிகாரம் 42-44 வசனங்கள். வெள்ளிப்பாயிரங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நற்செய்தி வாசகம். ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரே தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லி கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
புத்தம் புது முத்தெடுத்து பாடிடுவோம். அந்த வேளை நகர் மாமரிலே வாழ்த்திடுவோம். நன்றி 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 பல கூறிடுவோம். அந்த நல்லவரை தந்தவர்களை போற்றிடுவோம். கோடான கோடி நன்றி. புத்தம் புது முத்தெடுத்து